உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய ஒரு 70 ஆண்டு காலமாக தமிழகத்திலே இந்த திராவிடம் என்ற சொல், திராவிடம் என்ற இயக்கங்கள் பல்வேறு நிலைகளில் பேசப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழர்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சிந்தனை தோன்றுகிற அளவிற்கு இந்த திராவிடம் என்ற சொல் தமிழர்களை குழப்பி கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த திராவிடம் என்ற சொல் எவ்வாறு எந்த காலத்திலே யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது என்பது வரலாற்றிலே ஒரு புதிராக இருந்தாலும் கூட பல்வேறு செய்திகள் அந்த திராவிடம் என்ற சொல்லை பற்றி குறிப்புகள் பதிவுகள் வாயிலாக நமக்கு கிடைக்கின்றன. மோனியர் வில்லியம்ஸ் என்ற சமஸ்கிருத ஆய்வாளர், மிகப்பெரிய சமஸ்கிருத ஆய்வாளர் அவர், அவர் இந்த திராவிடம் என்ற சொல்லை பற்றி குறிப்பிடும்பொழுது சமஸ்கிருத இலக்கியங்களான வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் மற்றும் பதிவுகள், குறிப்புகள் இவற்றிலும் இந்த திராவிடம் என்ற சொல்லே இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். அதே போலவே நம்ம தமிழகத்தில் சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம், பிற்கால இலக்கியங்கள் இவைகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த திராவிடம் என்ற சொல்லே இல்லை. இப்படி தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் சொல்லப்படாத அந்த திராவிடம் என்ற சொல் எவ்வாறு பயன்பாட்டுக்கு வந்தது என்பது தமிழர்களிடையே ஒரு குழப்பமான ஒரு கேள்வியாகவும் சிந்தனையாகவும் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி மோனியர் வில்லியம்ஸ் அவர்கள் திர என்ற ஒரு பகுதி ஒரிசாவினுடைய விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே இருந்த ஒரு நிலப்பகுதி என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒரு கால் அந்த திர என்ற சொல் திராவிடம் என்று பிற்காலத்தவர்களால் தெரிவுபட்டு சொல்லியிருக்கலாம் என்றும் அவருடைய கருத்து. அது பழைய ஒரிசா என்று சொல்வதை விட அது கலிங்கம் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். திர என்பது TRA, ட்ர என்பது நிலப்பகுதியையும், திர என்பது கடல் பகுதியையும் குறிப்பதாக சமஸ்கிருத குறிப்புகள் சொல்கின்றன. இந்த அளவில் திர என்ற கடலை குறிக்கின்ற அந்த சொல்லு தான் பெருங்கடலை குறிப்பதற்கு, திர டிஆர்ஏ என்ற அந்த பகுதி, அந்த சொல்லு கடலை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பல கடல்கள் இணைந்த பகுதி சமுத்ர என்று சமஸ்கிருதத்தில் வருகிறது. இப்போ திர என்பது தரையையும் திர என்பது கடலையும் குறிக்கின்ற அந்த சமஸ்கிருத சொல் உண்மையிலேயே தரை என்பது நிலத்தையும் திரை என்ற கடலையும் குறிக்கின்ற தமிழ் சொற்களுடைய திருவி சொற்கள் அது. இந்த குழப்பங்களை எல்லாம் அவர்கள் எந்த அளவிற்கு எடுத்துக்கொண்டார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு பெயர் தெரியாத, முகவரி தெரியாத ஒரு ஆசிரியன் இந்த திராவிடம் என்ற சொல்லை, டிராவிட் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று மோனியர் வில்லியம்ஸ் என்ற சமஸ்கிருத ஆய்வாளர் கூறுகிறார்.